அல்லாஹ்வின் பேரருளால் தராவீஹினுடைய தொழுகையில் ஒரு முழு குர்ஆனையும் காதார இனிமையாக கேட்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் யார் இந்த 27 நாட்களும் தராவீஹில் நின்று அல்லாஹ்வினுடைய இந்த கலாமை தன்னுடைய காது உயிரை கேட்டு மகிழ்ந்தார்களோ அவர்களுக்கு ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக ஒரு பெரும் பாக்கியத்தை கொடுத்தார். இந்த குர்ஆன் இன்றோடு ஒரு முழு குர்ஆன் முடிந்திருக்கிறது. அந்த முழு குர்ஆனை முடித்த ஒரு இன்பம் அதை யார் ஓதுனாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும். நமக்கு வெறும்னே மெயின்னு கேட்கறது தானே. ஒவ்வொரு நாளும் உன்னை யார் ஜுசு ஒரு ஜுசு இதை பூரா மரணம் செய்து எந்த விதமான பிசுறும் இல்லாமல் அதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நின்று ஓதி அதை வெளியிடுவது மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய பாக்கியம். நாளை வறுமையில் அல்லாஹ்வுக்காரா யார் குர்ஆனை மரணம் செய்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக ஒரு வாக்குறுதியை கொடுக்கின்றார். நரகம் யாருக்கு விதிக்கப்பட்டு விட்டதோ, நரகம் விதிக்கப்பட்டதோ, நரகத்துக்கு நிறைய பேருக்கு நீ நரகவாசி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் பாஸ் சாங்ஷன் பண்ணி அவங்களுக்கு கேட் பாஸ் போட்டு அனுப்பியாச்சு. நீங்களா நரகவாசி? அல்லாஹ்வினுடைய குர்ஆனை மரணம் செய்யக்கூடிய இந்த ஹாஃபிஸ்களை எல்லாம் அழைத்து உங்களுடைய உறவினர்களின் 10 பேர்களை நீங்க கூட்டிட்டு வாங்க. அவங்க அவ்வளவு பேருக்கு நான் சொத்துக்கு தந்துடுறேன். இவ்வளவு பெரிய வாக்கு, இவ்வளவு பெரிய வாக்கு. அவங்க அவ்வளவு பேருக்கு நானே சொத்துக்கு தந்துடுறேன். அத்தனை பேரையும் எல்லாம் அப்புறம் அப்படின்னு சொல்றது நான் விஷயம் அல்ல. அவங்க நீயத்து வைப்போம். நம்முடைய பிள்ளைகளையும் நாம ஹாஃபிஸ்களாக ஆப்போம். குறைஞ்சபட்சம் நம்ம யாரும் சொல்றது குடிப்போம், நம்ம யாரும் சொல்றது குடிப்போம். காயம் மட்டத்துல எல்லாம் ஒவ்வொரு வீட்டிலையும் எப்படியும் ஒவ்வொருத்தவங்களும் தன்னுடைய பிள்ளைகளை யாராவது ஒரு ஆளாக ஆஃபீஸ் ஆகிடும். ஏன்னா எப்படியாவது நம்ம கூட்டிட்டு போயிடுவோம். நம்ம பிள்ளை நம்ம சொல்றது குடிப்பட மாட்டானா? எல்லா வீடுகளையும் ஆர்வத்தில் நடந்திருப்பாங்க. நாம் சொல்லலாம் ஒரு இன்ஜினியர் நாம் இன்ஷால்லா நம்முடைய பிள்ளைகளை ஹாஃபிஸ்களாக ஆக்குவதற்காக நம்மை ஓதி கொள்வோம் இன்ஷால்லா. அதனால தான் நம்முடைய இஹ்லாஸ் கிரிஸ்டின் மூலமாக நடைபெறக்கூடிய தார்மு இஹ்லாஸ் என்ற ஷரியா கல்லூரியினுடைய ஒரு பிரிவு குர்ஆனை மரணம் செய்வதற்குன்னு தனியாக வச்சிருக்கோம். 6 படித்து முடிஞ்சு 7வதுல நம்மிடத்துல ஒன்று ஒப்படைச்சுட்டா இன்ஷால்லா 7, 8, 9க்குள்ளால் அவங்களுக்கு 3 வருஷத்துல ஆஃபீஸ் ஆகி 10வது பரீட்சை எழுத வச்சு உங்களிடத்துல அவருடைய உலக கல்வியிலேயும் எந்த விதமான பாதிப்பும் இல்லாம அதே சமயம் அவரை ஒரு ஆஃபீஸ் ஆகவும் ஒப்படைச்சிருக்க. ஆனால் இதற்கான சிறப்பு இருக்கைகள் மொத்தம் வந்து 10 தான் வச்சிருக்கோம். வெறும் 10 பேர் தான், 10 பிள்ளைங்க மட்டும்தான். ஏறத்தாழ இதுவரைக்கும் ஒரு 7, 8 பேர் சேர்ந்தாங்கன்னு நினைக்கிறேன். 2 பேர் தான் மிச்சம். யாராவது தங்களுடைய பிள்ளைகளை சேர்க்க ஆர்வம் இருந்தால் இன்ஷால்லா சேர்க்கப்படலாம். இந்த குர்ஆன் இம்மையிலும் இது மிகப்பெரிய பலனை அளிக்கும், நாளை மறுமையிலும் பலனை அளிக்கும். ஹாஃபிஸ் அவர்கள் தொழுதுட்டு துவா செஞ்சாங்கல்ல, தொழுது முடிச்சு அவங்க செஞ்ச இந்த துவாவில் அல்லாஹும் ஆனிஸ் வஹ்ஷதனா ஃபி கப்ரினா
யாரெல்லாம் இந்த கபருடைய விரும்பி கபருடைய விரக்தி அங்க யாருமே இருக்க கபூர்ல யாரு இங்க கொஞ்ச நேரம் நம்ம ரூம்ல வச்சா உட்கார மாப்பிள்ள நீ அங்க வந்துருக்கேன் வச்சா நீங்க வா அம்மா சும்மா தான் இருக்க நீங்க வாங்க அரட்டை அடிக்கிறது இன்னும் குடுக்கல செத்துல வச்சு காசு கொடுத்து நம்ம உங்க அடிக்கிட்டு இருக்கோம் அங்க யாருமே கிடையாது எந்த விதமான ஒரு பாதுகாப்பும் அற்ற எந்த வசதிகளும் அற்ற ஒரு இடம் அது கபு அதனாலதான் அது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி வருகிறது கபருடைய நினைப்பு வரும்போதெல்லாம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தாடி நடை மரபு அளவிற்கு அழுவார் அவங்களிடத்துல கேட்கப்படுவார் மற்ற எல்லாத்தையும் நரகத்தை பத்தி எல்லாம் சொல்லும் போது கூட உங்களுக்கு இவ்வளவு கவலை வர்றதில்ல கபரை பத்தி சொன்னா நீங்க இவ்வளவு அழுவீங்களா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்களாம் அவ்வொரு மன்சிலும் மனாசிலில் ஆகிறா இந்த கபரு தான் மறுமையினுடைய இடங்களில் முதலாவது தங்குகிறார் முதல் இடம் இந்த கபரு தான் ஒரு வினோதமான இடம் என்னன்னா அது ஆகிரத்தும் இல்லை உலகமும் இல்லை ஆனா உலகத்துல தான் இருக்கு ஆனா ஆகிரத்தினுடைய வேலைகள் தான் எந்த கேமராவுக்கும் உள்ள போய் நம்ம எடுக்க முடியாது எனவே இந்த கபரில் யாராவது ஒருவன் வெற்றி பெற்று விட்டால் அவன் அதற்கு அடுத்து உள்ள எல்லா கட்டங்களிலும் வெற்றி பெற்று விடுவான் கபருல மாட்டிக்கிட்டாங்க தொடங்கி அந்த கபருல நம்முடைய நண்பனாக இருப்பதற்கு முழு அருகதை உள்ள ஒன்னே ஒன்று இருக்கிறான் எனவேதான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனை மிக அதிகமாக ஓதிக்கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய ஷஹாதத்தின் பொழுது கூட ஃபீகஹுல்லாஹ் அந்த ஆயத்தின் மீதுதான் அவர்களுடைய கடைசி சொட்டு ரத்தம் விழுந்தது இன்னும் அந்த குர்ஆன் எகிப்தினுடைய மியூசியத்தில் பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கு அந்த அளவிற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு குர்ஆனோடு ஒரு லயிப்பு இன்பம் வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த கபர்ல நமக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடியது நம்முடைய நண்பராக இருப்பதற்கு நேரனுக்கு மட்டும்தான் அல்லாஹ் அனுமதி கொடுத்திருக்கிறார் என்னது அது எப்படி அங்க வந்து நண்பனா இருக்கும் அது எப்படி பாதுகாப்போம் அது அங்க போனாதான் தெரியும் நானும் கவருக்கு போனார் இல்ல நீங்களும் கவருக்கு போயிட்டு வந்து சொல்ல முடியாது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருந்தார்கள் அது மட்டும்தான் நண்பனாக இருக்கும் அந்த நண்பன் நமக்கு எல்லாம் தேவையே இல்லையா அப்ப அதிகமாக குர்ஆன் உதவி நம்மால் முடிந்த அளவிற்கு குர்ஆன் உதவி யாருக்காவது குர்ஆன் ஓத தெரியல அப்படின்னா குர்ஆனை சும்மாவாக விரிச்சு வச்சுட்டு யாரெல்லாம் இதை நான் ஓத முடியலன்னு அழுவுங்க அது அதன் மூலமாக நீங்க குர்ஆன் ஓதுன நன்மையை கவனிச்சு அவன் பெரிய வல்லவன் அவனுக்கு இதை கொடுக்கறதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர்லாம் ஒண்ணு கிடையாது மனிதனுடைய உள்ளத்தின் கவலையை பார்க்கின்றான் அதற்குரிய நன்மைகளை எல்லாம் அள்ளி கொடுப்பான் அவன் மேல ஆதரவு ரப்புல் ஆலமீன் யாரெல்லாம் நான் குர்ஆனை ஓத முடியல என்னால எனக்கு அதற்குரிய சக்தி இல்லை நான் அதை கற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு வருத்தப்படுங்க அல்லாஹ்வுக்காக ஓதக்கூடிய பாக்கியத்தையும் கொடுப்பான் ஓதிய நன்மையும் கொடுப்பான் யாருக்கு ஓத தெரியுமோ அவங்க ஒரு திருப்தி கொடுத்துடுங்க ஒவ்வொரு நாளும் நான் குர்ஆனை ஒரு சில பாகங்களையாவது ஓதி முடியும் ஓதிட்டு அதற்கு பிறகு அதனுடைய பொருளை படித்துக் கொள்வதற்கின்றதே ரொம்ப உன்னதமான ஒரு செய்தி குர்ஆனை ஓதிவிட்டு அதற்கு பிறகு அதனுடைய பொருளையும் பார்த்துக் கொள்ளுது அல்லாஹ் இந்த இடத்துல என்ன சொல்றான் என்னென்ன விஷயமா சொல்லிக்கிட்டு இருக்கான் பொருள் உணர்ந்து படிக்கும் பொழுது இன்னும் குர்ஆனின் மீது லயிப்பும் இன்பமும் அன்பும் அதனோட நேசமும் நெருக்கமாகும் அந்த நேசனை நாளை அல்லாஹ் கபரிலே ஒரு நேசனாக அதற்கு பிறகு அந்த கபருக்கு இன்னும் அதிகமான வெளிச்சம் கொண்டு போய் நம்முடைய நன்மை தொழுகை ஒருபுறம் இருக்கும் சக்காத் ஒருபுறம் இருக்கும் இன்னும் நாம் செய்த சதகா ஹைராத்துகள் எல்லாம் நமக்கு கபரில் வந்து வெளிச்சம் கொடுக்கும் அப்பதான் நம்ம நினைப்போம் நன்மை செய்திருந்தால் அல்லாஹ் இதை விட அதிகமான ஒரு வாய்ப்பை நமக்கு இந்த கபரில் ஏற்படுத்துவானே அப்படின்னு நினைப்போம் அதனால கபரில் நமக்கு வழி வரக்கூடிய நமக்கு வழிகாட்டக்கூடிய ஒரே ஒளிவிளக்கு அல்குர்ஆன் அல்லாஹ் கபரிலே எங்களுடைய வெறுமையை இந்த குர்ஆனின் மூலம்
நீ போக்கி இருப்பாயாக. அந்த குர்ஆனை எங்களுக்கு உன்சியத்தோடு ஒரு இன்ப பிணைப்போடு அந்த கபரில எங்களுக்கு கொடுத்திருவாயாக அப்படின்னு சொல்லி இந்த ஹாஃபிஸ் அவர்கள் இந்த குர்ஆனை முடிச்சவனு வாசிக்கும். அதற்கு அடுத்த அந்த துவாவில் என்ன சொன்னார், அல்லாஹும் ருசுக்குஹானா அல்லாஹும் ருசுக் திலாவத்து ஆனாலே வாத்ராஃபுன்னஹார் வஜஅல்ஹு லனா ஹுஜ்ஜதன் யா ரப்பல்லாஹ். யா அல்லாஹ், காலை மாலை பொழுதுகளில் அந்த குர்ஆனை ஓதும் பாக்கியத்தை தந்தருவாய். இதுதான் கேட்க நாளைக்கு உன்னிடத்திலே நிற்கும் பொழுது இந்த குர்ஆனே நாளைக்கு வந்து சாட்சியாகும் ஒவ்வொரு மனிதனும். இந்த குர்ஆனே வந்து சொல்ல, யா அல்லாஹ், இவன் என்னை அவனுடைய முதுகுக்கு பின்னால் தூக்கி போட்டு விட்டார், இவனை தூக்கி முதல்ல நரகத்துல போடு அப்படின்னு அந்த குர்ஆன் வந்து சொல்லு. யார் ஓதினார்களோ அதன்படி அமல் செய்தார்களோ அவர்களுக்கு அந்த குர்ஆன் வந்து சொல்லும், யா அல்லாஹ், இவன் என்னை பாதுகாத்தான், என்னை ஓதினான், இவனுடைய வாழ்ந்தான், இவனை நீ சொர்க்கத்திற்கு அனுப்பு அப்படின்னு சிபாரிசு செய்யும். எனவே குர்ஆனை சிபாரிசு செய்யக்கூடியதாக மாற்ற வேண்டும். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இத்தனை நாளும் நம்முடைய காது ஊன கேட்டார் குர்ஆனுடைய ஆயத்துக்கு. அதுவும் அந்த குர்ஆனுடைய இன்பம், அந்த லைப்பு ராகம், அதோட போது பொழுது அல்லாஹ் தர அதில் ஒரு தனி ஈர்ப்பு தனி ஈர்ப்பு. அந்த குர்ஆனை நாமும் ஓத வேண்டும், நம்முடைய பிள்ளைகளையும் இது போன்று மிகச்சிறந்த குர்ஆனை ஓதக்கூடிய காரிகளாகவும் ஹாஃபிஸ்களாகவும் பார்க்குங்க. எந்த பிள்ளையும் இனிமேல் குர்ஆன் ஓத தெரியாம வளர்த்துறாரு. ஒரு ஜென்ரேஷன் வளர்ந்துருச்சு, ஒரு ஜென்ரேஷன் வளர்ந்துருச்சு, அந்த ஜென்ரேஷனுக்கு குர்ஆன் தெரியாது, ஓத தெரியாது. இன்னைக்கு அது எப்படி இருந்துட்டு இருக்கு அப்படின்னா, தமிழ் தெரிஞ்சுமாவை பார்த்துட்டு நாங்கெல்லாம் குர்ஆன் ஓதிட்டோம் நினைச்சுட்டு அல்லாஹ் தான் அந்த மடமைக்கு முடிவு கொடுக்கணும். தமிழ் தெரிஞ்சுமா அதை பார்க்கறது கரெக்டு, ஆனா அல்லாஹ் எதுல குர்ஆனை இறக்கினாரோ அதை ஓதணும். நபி அவர்கள் சொன்னார்கள், அலிஃப் லாம் மீம். அந்த அலிஃபிற்கு பத்து நன்மை, லாமிற்கு பத்து நன்மை, மீமிற்கு பத்து நன்மை. குர்ஆனை திலாவத்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த படிகளில் மிக முக்கியமான ஒரு பணி குர்ஆன் அப்படியே ஓதுறது, அப்படியே ஓதுறது, அது மிக முக்கியமான ஒரு பணி. அதை விட்டுட்டு வெறும் தமிழ் எனக்கு போதும், இங்கிலீஷ் போதும், பிரெஞ்சு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா அது குர்ஆனுடைய உண்மையான ஹக்கு என்னவோ, உரிமை என்னவோ, அதை நாம் உயர்வெட்டியவர்களாக மாற முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த சீரத்துல நாம் தொடர்ந்து இன்றைக்கு உஹதினுடைய போரை பற்றி பார்க்கிறோம். நேற்று பதிலினுடைய போரை பற்றி பார்த்தோம். பதிலினுடைய மிகப்பெரிய அளவிலே தோல்வி ஏற்பட்டது முஸ்லிமீன்கள். பதிலுடைய தோல்வி ஒரு தங்களுடைய மாபெரும் தலைவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டது, இன்னொரு பெரும் பெரும் தலைவர் முக்கியமாக அபூ ஜஹல் கொல்லப்பட்டு விட்டார், உத்துபா கொல்லப்பட்டு விட்டார், சைபா கொல்லப்பட்டு விட்டார், உக்குபத்துமன் அபிமணி தோரமணியை கொல்லப்பட்டு விட்டார், மிக முக்கியமான தலைவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டு விட்டார்கள். இது இன்னொரு புறம் கவலை அதிகமாக்கி, அதனாலதான் மக்காவில் அவர்கள் என்ன கட்டளை வச்சிருந்தாங்க அப்படின்னா, முஸ்லிம்களுக்கு எக்காரணத்தை கொண்டும் நம்முடைய கவலைகள் தெரிஞ்சிடக்கூடாது, அதனால அழுதுறாதீங்க யாரும். உங்களுடைய சொந்தங்களை கைதிகளாக பிடித்து வைத்திருக்கின்றார்கள், அந்த கைதிகளை கூட நீங்க விடுதலை செய்ய சீக்கிரமா போயிடாதீங்க, தாமதிச்சு போங்க. அதனால தங்களுடைய கோபம் தீரும் அளவிற்கு பழிவாங்கக்கூடிய ஒரு தருணத்தை அவர்கள் பார்த்துக் கொண்டே இருந்தார்கள். அத்தகைய ஒரு முயற்சியில் இறங்க வேண்டும் என்று எல்லோரும் சேர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அதில் மிக முக்கியமான ஒரு இடத்தை வகித்தவர் அபூ சுஃபியான். அதற்கு அடுத்து சஃப்வான் இப்னு உமையா யார், நான் இந்த வரலாற்றில் பல தடவை சஃப்வான் இப்னு உமையாவுடைய பேர் வந்திருக்கோம், நேற்று கூட வந்துச்சு. இந்த சஃப்வான் இப்னு உமையாவும் உமையரும் சேர்ந்து உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்வதற்காக வேண்டி பேசிக் கொண்டிருந்தார்கள். அதில் ஒரு சஃப்வான், நான் உங்களுடைய கடன்களை அடைத்து விடுகின்றேன், எவ்வளவு காசு வேண்டாலும் தார, நீ போய் கொண்டுட்டு வான்னு சொல்லி வாழை விஷத்தில் தோய்த்து எடுத்து செல்வதற்காக வேண்டி உமையருக்கு கட்டளை இட்டாரே, அவருக்கு எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்தாரே, அவர் பேர் தான் சஃப்வான்.
அடுத்தது தன்னுடைய தந்தை இறந்து விட்டதன் காரணமாக அபூஜகனுடைய மகன் இக்ரிமா. இவர் என்ன செய்தார், எப்படியாவது இந்த போரை நடத்திவிட வேண்டும், மக்கா மதீனாவாசிகளுக்கு நான் ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ரொம்ப கங்கணம் கட்டிட்டு இருந்தாங்க. அபு சுஃபியானுடைய வியாபார கூட்டத்தில் கொண்டு வந்த ஒரு மிகப்பெரும் செல்வம். அபு சுஃபியான் மக்காவை வந்து அடையும் பொழுது அபு ஜஹல் எல்லாரையும் கூட்டிகிட்டு எங்க போயிருந்தாரு, பதிலுக்கு போயிட்டு. அதனால அந்த வியாபார கூட்டத்தில் இருந்த பொருள் அத்தனையும் அபு சுஃபியான் அப்படியே வைத்திருந்தார். 1000 முட்டகங்கள், 50,000 கிரகங்கள், தங்க நாணயங்களுக்குரிய மிகப்பெரும் சொத்துக்கள், பெரிய வியாபார லாபம். அதுல சிறிய தேசத்துடன் செய்த வியாபாரம். அபு சுஃபியான் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, எல்லாத்தையும் போய் குறைசிகளே உங்களுடைய பொருளாதாரத்தை இதற்கு கொடுத்து உதவும், நீங்க இது காசு கொடுங்க, இந்த போரை நாம் நடத்த வேண்டும், உங்களுடைய பங்களிப்பை விட்டு கொடுங்க அப்படின்னு எல்லோரையும் இணங்க வைத்து எல்லாரும் இணங்கி விட்டாரு. நாம் என்ன செய்வோம், போய் இந்த போரை நடத்திடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. அதற்கு பிறகு முக்காவாசிகளை சுத்தி சூழ உள்ள எல்லாரையும் திரட்டினாங்க, எல்லாரையும் திரட்டினாங்க, எல்லாரும் போருக்கு வாங்க அப்படின்னு மக்காவினுடைய சுற்றுப்புறத்து அரபிகள் எல்லோரையும் ரெடி பண்ணாங்க. இவர் பதிலும் போரிலே கைதியாக ஒருவர் பிடிக்கப்பட்ட கவிஞர் ஒருவர் இருந்தார், அவருடைய பேர் அபு இஸ்ஸா. இந்த அபு இஸ்ஸாவை தூண்டிவிட்டு, நீ நபி அவர்களின் மீது இகழ்ச்சி பாட்டு பாடி இந்த மக்களை போருக்காக வேண்டி தூண்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி காசு கொடுத்தான். அதே சமயம் பத்ர் போரில் கைதியாக பிடிக்கப்பட்டு இனிமேல் நபியவர்களையோ இஸ்லாத்துக்கு எதிராகவோ நான் வாய் திறக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒப்பந்தத்தின் பேரில் எந்த காசும் வாங்காம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கவிஞரை வெளியிட்டிருந்தாங்க. என்ன பொருளாதார வசதி வேண்டுமோ நான் தாரு, பணத்தை கொடுத்துட்டா எல்லாம் செட்டில். இந்த உலகத்தினுடைய அற்ப குணங்களுக்காக வேண்டி அபூஇஸ்ஸா என்ன முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடியவர்களே இன்றைக்கு காத்து கிடந்துட்டு நாக்கு தொங்கப்படுவாங்க. யார் முஸ்லிம்களுக்கு எதிரியாக இருக்கின்றார்களோ, ஒவ்வொரு நேரமும் முஸ்லிம்களுக்கு வாதகம் செய்வதிலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றார்களோ அத்தகைய கட்சிகள் எதுக்கு ஆசை கொள்ளவில்லை. எவ்வளவு கேவலமான அரசியல் நடந்திருக்கு. நேற்றைக்கு தமிழகத்தினுடைய முதல்வர் நோம்பு கட்சி விருந்து, என்ன பெரிய கேவலம், வெளியே வந்து அறிக்கை கொடுக்கிறார இந்த ஜனாதிபதிக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கின்றோம், ஜனாதிபதி வேட்பாளர். எத்தனை பெரிய கேடு கட்டவர்கள் இந்த நோம்பு கட்சியில் கலந்து கொண்ட முஸ்லீம்கள், அதை கவனித்து பாருங்க. இன்னொரு இவர் இந்த பக்கம் செய்யறாருன்னா அதுக்கு எதிரணி உள்ளவர்கள் செய்யறாங்க, அங்கேயும் தூக்கி போட்டுக்கிட்டு தாடி வச்சிருக்காங்க. கேவலம் கேவலம் கேவலம். சமுதாயம் ஏதோ ஒன்றுக்காக வேண்டிய, அது பதவி சுகத்திற்காக வேண்டியோ பண சுகத்திற்காக வேண்டியோ எதை வேண்டுமானாலும் இழப்பதற்கு தயாராக. இதுல அபு இஸ்ஸா நம்ம எடுத்து சொல்றது, முஸ்லீம்களே அந்த நிலைமையில தானே இருக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் காசு கொடுத்தா நம்மையே காட்டி கொடுப்பார்கள், முஸ்லீம்களை காட்டி கொடுப்பார்கள். அந்த அளவிற்கு மோசமாக இந்த உலகத்தினுடைய செல்வங்கள் அவர்களுடைய கண்களை மறைக்கும். இது அத்தனை எப்ப தெரியும், அவர்களுக்கு கபல்ல வச்சுதான் தெரியும். இந்த உலகத்தினுடைய செல்வங்கள் மனிதனுடைய கண்ணை மறைத்து விடும். அதனால அபு இஸ்ஸாவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாங்கிய வாக்குறுதி கூட அவருக்கு ஞாபகம் இல்லை. இதே நிலையில் அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இகழ்ந்தும் குறைசிகளுக்கு தெம்பூட்டியும் பாட்டுக்கள் பாடி அவர்களை எல்லோரையும் ரெடி பண்ணிட்டான். பத்ர் யுத்தம் முடிந்து ஒரு வருஷம் இதனுடைய தயாரிப்பு, ஒரு வருஷம், ஒரு வருடம் முழுக்க போராயத்தல், எவ்வளவு பேரை திரட்டலாம், என்ன ஆயுதங்கள் வாங்கலாம், யார் யார் கொண்டு போகலாம், எல்லாம் முழு தயாரிப்பையும் செய்து 3000 பேர் கொண்டார்கள். பதில் எவ்வளவு பேர் போனாங்க, இங்க 3000 பேர் திரட்டி அதுல 300 பேர் வெளியே வந்தாங்க.
பதிலுக்கு போகும் பொழுது முஸ்லிமீன்களுடைய படையில உஹதனுடைய படையில் முஸ்லிமீன்களுடைய தரப்பிலிருந்து 3000 படை வீரர்கள் கூட படை தளபதிகளுக்கு உற்சாகம் ஊட்டுவதற்காக வேண்டி எல்லா வேலையும் செய்யறதுக்கு 15 பெண்கள். அழகும் கவிதை வாழும் திறனும் நடனமும் கற்ற 15 பெண்கள், 3000 ஒட்டகங்கள், 200 குதிரைகள், 700 கவச ஆடை. ஜாது மாதுல இது ரொம்ப தெளிவாக இத்தனை எண்ணிக்கையும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கு இந்த போருக்கு பொது தளபதியாக அபு சுஃபியான், குதிரை படையினுடைய தளபதியாக ஹாலித் இப்னு வலீத், இன்னொரு துணை தளபதியாக இக்ரிமத் இப்னு அபூ ஜஹல், இக்ரிமா அபூ ஜஹலினுடைய மகன் இக்ரிமா, எல்லாம் ரெடியாயிருச்சு. உஹது போருக்காக வேண்டியுள்ள செட்டப் எல்லாம் ரெடியாகி படை மக்காவை விட்டு கிளம்பிவிட்டு, நான் ஏற்கனவே உங்களிடத்தில் சொல்லியிருந்தேன், அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுதான் எங்க இருந்தாங்க, மக்காவில் இருந்தாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அத்தனை செய்திகளையும் சேகரித்து கண்காணிக்கின்றார். ஓது போல் அவங்களுக்கு இவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற செய்தி தெரியாது, ஏன்னா பதில மாட்டிக்கொண்டு பிணை காசு கொடுத்துட்டு தான் திரும்பி வராங்க மக்காவுக்கு. சந்தேகம் வரவில்லை, அவங்களை விட்டுட்டாங்க. எல்லா செய்திகளையும் ஒன்று திரட்டி அவசர அவசரமாக ஒரு ஒரு இடத்திலே இந்த ஒரு பெரிய லெட்டர் ஒன்று எழுதி நரசலாவுக்கு இங்கிருந்து அனுப்பிவிட்டார். மக்காவில் இருந்து 500 கிலோமீட்டர் தூரம் ரிவாயத்துக்களில் வருகிறது. அதற்கு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுப்பி வைத்த அந்த தூதர் 500 கிலோமீட்டர் வெறும் 3 நாட்கள் விட்டார். அவ்வளவு வேகம் மதீனாவிலிருந்து பதுவே மொத்தம் 150 கிலோமீட்டர் அதுக்கு போவதற்கே 10 நாட்கள் தேவைப்பட்டது. நான் இதுக்கு முன்னால் உங்கள்ட சொன்னேன், ஆனா மக்காச்சு மதீனா 500 கிலோமீட்டரை அந்த தூதர் குதிரையிலே மிக வேகமாக சென்று 3 நாள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கொண்டு போயிட்டாரு. நபி அவர்கள் போகும் பொழுது குபாவில் தங்கி இருக்கிறார். குபாவுடைய மஸ்ஜிதுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல இந்த லெட்டர் கொண்டு போய் கொடுக்கிறார். நபி அவர்களுக்கு படிக்க தெரியாது. நீங்க தெரியுமா, அழைத்து இதை படித்து காட்டுங்கள் என்று சொல்கின்றார்கள். அதுல முழு விவரமும் உஹதினுடைய படை எவ்வளவு பேர் வாராங்க, என்னென்ன நிலைமைகள் இருக்கிறாங்க, யார் யார் வாரா, தலைவர் யார், எல்லாம் விவரமா இருக்குது. நிறைய அவர்கள் உபயின் காவிடத்திலே படிக்க கேட்டு அனைத்தையும் தன்னுடைய உள்ளத்திலே வாங்கி வைத்துக் கொண்டு சொன்னார்கள். உபையே இதை வெளியே சொல்லிவிட்டார்கள். அப்படியே நேரம் மதீனாவுக்கு வந்தார். குபாவிலிருந்து மதீனாவிற்கு வந்தார்கள். மதீனாவை அவசர நிலையை பிரகடனம் செய்தார்கள். மதீனாவிற்கு எந்நேரமும் ஆபத்து வர காத்திருக்கின்றது என்ற செய்தியை சொல்லி அதனுடைய சந்து பொந்துகள் மூளை விந்துக்குகள் சுற்றி வரவுள்ள எல்லா இடங்களிலும் வீரர்களை நிறுத்தி வைத்து எந்த இடத்திலும் எதிரிகள் உள்ளே போக முடியாத அளவிற்கு முழு பாதுகாப்பை மதீனாவிற்கு கொடுத்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாதுகாப்பிற்காக வேண்டியும் தனி ஆட்கள் நியமிக்கப்பட்டது. எந்த அளவிற்கு மதீனா சுறுசுறுப்பாக இருந்தது என்றால் தொழுகையிலும் கூட ஆயுதம் தரித்தவர்களாகவே முஸ்லிம்கள் தொழுதார். தொழுகையிலும் ஆயுதம் போட்டிருந்தார். எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் என்ன வேண்டாலும் நடக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துணையாக ஸாலிம் பின் உஸைத் பின் ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு இரண்டு பேரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டிலே எந்த எல்லா விதமான பாதுகாப்பையும் செய்து கொண்டிருந்தார். எதிரிகள் அங்கிருந்து கிளம்பி மதீனாவுடைய எல்லைக்கு வந்து என்ன எல்லாம் நடந்து பாக்குறீங்க, நான் பேசிக்கிறது லேஸ்டா அங்க நடக்கட்டு, இங்கிருந்து நீங்க சிக்னல் அடிக்கிறீங்களா, என்ன நடக்குது, அவ்வளவுதான், சரி சரி அது சரியாயிடும். நானும் என்னடா இருக்கு, இங்க இருந்து அங்க எல்லாரும் பார்த்துருக்கேன், அங்க ஏதாவது ஒரு போர் நடக்குதான். மக்கத்து குறைசிகள் வந்து கொண்டிருக்கின்ற மதீனாவிற்கு வந்து கொண்டிருக்கின்ற வழியிலே ஏற்கனவே மதீனாவிற்கு வந்த வழியில்தான்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாயார் ஆமினா அவர்கள் இறந்தார்கள் அப்படிங்கிற செய்தியும் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னார். அவர்கள் இறந்த இடத்தினுடைய பெயர் உங்களுக்கு யாருக்கா ஞாபகம் இருக்கா? நான் சொன்ன பெயர் அபவா. அந்த இடத்தினுடைய பேர் அபவா. இன்னும் நீங்க மதீனாவுக்கு போற வழியில அபவா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன அம்புக்குறி போட்டு ரைட்ல திருப்பி விட்டுரு. அபவா அபு சுஃபியானுடைய மனைவி ஹிந்த். ஹிந்த் யார் தெரியுமா? பதிலும் போரிலே கொல்லப்பட்ட உத்பாவினுடைய மகள். யாரு? ஹிந்த். ஹிந்த் பின் உத்பா. ஹிந்த் பின் உத்பா. தன்னுடைய தந்தைக்கு பழி வாங்காமல் தலை சீவ மாட்டேன் என்று தலைவலி கோலமாக அடங்கி கொண்டிருந்தார். இப்பவும் அவள் அதே பழி வாங்கும் உணர்ச்சியோடு தான் வந்திருக்கிறார். அதனால வார வழியில அவருடைய உணர்ச்சி அதிகமாகி கோபம் கொப்பளித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெற்றெடுத்த ஆமினாவை நான் கபரை தோண்டி வெட்டி வெட்டி சாய்ப்பேன் என்று சொல்லி அந்த கபரை தோண்ட படைத்தளபதிகள் அத்தனை பேரும் தடுத்து இந்த மாதிரி எல்லாம் செய்தீங்கன்னா இது ரொம்ப மோசமான நிலைமைக்கு கொண்டு போகும், இதை செய்யக்கூடாதுன்னு தடுத்தாங்க. அப்ப அவங்களுடைய கோபம் இந்த நமக்குன்னு சொல்லி மரியாதையா சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னா இவர்கள் எல்லாம் பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள அவர்களுடைய கோபம் அப்ப எந்த அளவுக்கு இருக்கும்? அதற்கு பிறகு ஹிஜ்ரி 3 சவ்வால் மாதம் 6 தேதி சப்போர்ட் பண்ணுங்கிறது இல்ல.
பதர் போரிலே கலந்து கொள்ளாத நிறைய முக்கியமான சகாபாக்கள் இருந்தார். ஏன்னா எல்லாரையும் கூட்டிட்டு பதிலுக்கு போக. அதே போன்று மிக முக்கியமான சகாபாக்களுடைய ஒரு பெரும் கூட்டம் இருந்தது. இந்த இரண்டு பேரும் சொன்னார்கள், அல்லாஹ் தூதரவர்களே, இப்படிப்பட்ட ஒரு நாளை நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எங்களால் பதிலே கலந்து கொள்ள முடியவில்லை. எதிரிகளை நிர்மூலமாக்குவதற்காக வேண்டிய அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பாக நாங்கள் இதை நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாஹ்வின் தூதரவர்களே, எதிரிகள் எங்கு சந்திக்க வேண்டுமோ மதீனாவிற்கு வெளியிலே சென்று திடர்களை நாம் சந்திப்போம். அவர்களோடு போர் முடிவதற்கு நாங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் விட்டுவிடாதீர்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யோசனை மேல் யோசனை சொன்னதுனால நபி அவர்கள் அதை அப்படியே ஏற்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சொன்னதுல ஒருவர் முக்கியமான ஒரு சஹாபி ஹஜ்ரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எதிரிகளை வெளியில் சென்று வீழ்த்தாத வரை நான் எதையும் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு. இது அல்லாஹ் மேல சத்தியம். இந்த மாதிரி பல யோசனைகள் வந்ததுனால நபி அவர்கள் தன்னுடைய யோசனையை பின்தள்ளி விட்டு சஹாபாக்களுடைய யோசனைக்கு முன்னால் முன்னுரிமை வழங்கினார். சரி, எப்படியும் எதிரிகளை திறந்த வழியிலே சந்திப்போம் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதி கொண்டு அன்றைக்கு வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய தினம், ஜும்மாவுடைய ஹுத்பால நபி அவர்கள் முஸ்லிம்களுக்கு உறுதியை பற்றி, போரிலே ஸ்திரமாக நிற்பதை பற்றி, பொறுமையை பற்றி, நல்லவர்களை பற்றி நிறைய சொன்னார். முஸ்லிம்களுக்கு மத்தியில் உற்சாகம் வந்துவிட்டது. நபி அவர்களுடைய இந்த பேச்சை கேட்டு ஜும்மா தொழ வச்சாங்க, பிறகு அசரையும் தொழ வச்சாங்க. அசரை தொழ வைத்ததற்கு பின்னால் பார்க்கின்றார்கள் மஸ்ஜிதுல் நபவியில பெரும் கூட்டம் இருக்கின்றது. அந்த சுத்தி வந்து உள்ள எல்லா இடங்களில் இருந்தும் நபி அவர்களோடு போர் செய்வதற்காக, நபி அவர்களோடு போர் செய்வதற்காக வேண்டிதான், அவர்களுக்கு கூட போருக்கு கிளம்புவதற்காக வேண்டி ஒரு பெரும் கூட்டம் தயாராக முடிஞ்சவன செல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் வீட்டிற்குள்ள போனாங்க. அன்னுமா இரண்டு பேரும் உள்ள போய் நபி அவர்களுக்கு தலைப்பாகை அணிவித்து அவர்களுக்கு இரண்டு உருக்கு சட்டைகளை மாட்டி வாடை கொடுத்து ஆயிரம் தரித்தவர்களாக வீட்டில் இருந்து வெளியே வந்தார். இவர்கள் உள்ள போய் அந்த வேலைகள் எல்லாம் செய்துகிட்டு இருக்கும் போது சாதனும் வாடகை எல்லாவர்களும் ரெண்டு பேரும் யாரு இப்ப சொன்ன நபி அவர்களுடைய பாதுகாப்பிற்காக வேண்டி விட்டு சென்ற இந்த இரண்டு சஹாபாக்களும் மதீனத்து சஹாபாக்கள் அந்த அன்சாரிகளையும் மாதிரிகளையும் சேர்த்து சொல்றாங்க, நபி அவர்கள் ஒரு யோசனை சொன்னாங்க, நீங்க அதுக்கு மாத்தமா சொல்லி நபி அவர்களை மாத்திட்டீங்க. இப்ப உள்ள போயிட்டாங்க, வெளியில வந்த உடனே அல்லாஹ்வின் தூதர் இடத்துல உங்களுடைய யோசனையின்படியே நடந்து கொள்வோம், நீங்க சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே சஹாபாக்கள் தான் ஏத்துக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த உடனே நம்ம இதை சொல்லிடுவோம் அப்படின்னு காத்துட்டு இருக்காங்க. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயுதம் தெரிந்தவர்களாக வெளியே வந்தார்கள். வந்த உடனேயே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அன்சாரி சஹாபாக்களும் முஹாஜிர்களும் சேர்ந்து சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, தாங்கள் முதலிலே ஒரு யோசனையை சொன்னீர்கள், அது மிகச்சரியான யோசனை. அந்த யோசனையின்படியே நாம் செயல்படுவோம். அதில் எந்த விதமான மாற்றமும் வேண்டாம். நாங்கள் ஏதோ ஒரு யோசனையை சொல்லிவிட்டோம், அந்த யோசனையை நீங்கள் கைவிட்டு விடுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு நபி ஆயுதம் தரித்தவராக வீட்டில் இருந்து வெளிக்கிளம்பி போருக்கு தயாராகி விட்டார்கள் என்றால் பிறகு திரும்ப அவர்கள் செல்ல முடியாது, திரும்ப போக முடியாது. நமக்கு ஒரு பெரிய படிப்பினை முதல் யோசனை, மிகச்சிறந்த அல்லாஹ்வினுடைய நெருக்கமுள்ள இப்படிப்பட்ட யோசனைக்காரர்கள் முன்னிருக்கும் பொழுது உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது யோசனைகளை சொல்லி உண்மையாக நடக்கவிருக்கின்ற நல்ல காரியங்களை எடுத்துருவார். இது ஒரு பெரிய படிப்பினை, முகத்தினுடைய யோசனையின் முன் படிப்பினையே. மஸ்வராவில் இருக்கும் பொழுது ரொம்ப தெளிவாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். இது கிடையாது, எல்லாருமே பெரிய சகாபாக்கள், கவனம் நிறைந்தவர்கள் இருந்தும் அவர்களுடைய யோசனைக்கெல்லாம் மேல யாருடைய யோசனை இருந்தது? நபி அவர்களுடைய யோசனை இருந்தது. அதுக்கு காரணமும் சொன்னாங்க, யோசனை இப்படி இருக்கலாம், இப்படி நம்ம செஞ்சுக்கிடுவோம்னு சொல்றாங்க. நாமும் ஆலோசனைகளில் உட்காரும் பொழுது ஆலோசனைகள் என்பது ரொம்ப கவனமானவை, அது அமானிதம், அமானிதம். ஆலோசனை நேரங்கள் அமானிதமானவை, ஆலோசனையில் சொல்லப்படக்கூடிய செயல்கள் பேச்சுக்கள் அமானிதமானவை. அல்லாஹ்விற்காக வேண்டிதான் அந்த ஆலோசனையிலே பேச்சுக்கள்
எனக்கு தோதுவா இருக்குது, நமக்கு சாதகமா இருக்குது, அதனால இப்படி சொல்லுவோம். இப்படிப்பட்டவர்களிடத்தில் நீங்கள் ஆலோசனை கலக்கவும் செய்யாதீர்கள், அவர்களிடத்தில் ஆலோசனைகளை கேட்கவும் செய்யாதீர்கள். இவங்கள்தான் யாருன்னா அப்துல்லா இப்னு உபை தங்களுக்கு தோதுவான ஆலோசனைகளை தான் சொல்லுவாங்க. அதனால அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட ஆலோசனை கேட்காதீர்கள். ஆலோசனைகளுக்கு ஒழுங்கு இருக்கின்றது நபி அவர்கள். ஆனால் இவ்வளவு இருந்து கூட பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆலோசனையை கேட்டுவிட்டு என்ன முடிவு வருதோ அதன்படிதான் செயல்பட்டார். தான் சொன்னேன் அப்படிங்கிறதுக்கு ஆண்டு வரப்படுத்த சரி ஓகே எல்லாரும் இப்படி சொல்றாங்க ஆலோசனை முடிவர் அல்லாஹ் என்பார் பெற்றது அல்லாஹ் அவருக்கு பாதுகாப்பை கொடுப்பார் என்று முடித்து விட்டார். படையை தயார் செய்கின்றார்கள். படைக்கு முசாபர்கள் தலைமை ஏற்கின்றார். அவங்க தான் தளபதி. அவர்களுடைய கையில் தான் முஹாஜிர்களுடைய கொடி கொடுக்கப்படுகிறது. இரண்டு பிரிவார்கள். அவர்கள் அவுஸ் என்ற ஒரு கூட்டம் அவர்களுக்கு உசைன் ஹுதை ரலி அல்லாஹ் அவர்களும் ஹஸ்ரத்திற்கு ஹப்பாப் பின் முன்திர் ரலி அல்லாஹ் அவர்களும் இரண்டு பேருக்கும் கொடியை கொடுத்து மொத்தம் 1000 வீரர்கள். 1000 வீரர்கள் கவச ஆடை உள்ளவர்கள் மொத்தம் 100 பேர் தான். குதிரை வீரர்கள் யாருமே இல்லையே. அப்படியே மக்கத்து முஸ்லிக்கங்களுடைய படையை சொல்லுங்க. 3000 வீரர்கள். 1000 3000 ஒட்டகங்கள், 200 குதிரை, 600 கவசாணி. அதற்கு எதிரில் முஸ்லிம்களுடைய நிலையை பார்த்தால் ஒண்ணுமே இல்லை. மொத்தமே 1000 வீரர்கள் தான் இருக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து. இதுலயும் 300 பேர் கலந்து போடுவாங்க. கவச ஆடைகளை அணிந்தவர்கள் 100 பேர் தான். 1000 100 பேர் ஒண்ணுமே கிடையாது. குதிரை வீரர்கள் இவர்களுக்கு அறவே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊருக்கு தயாராகி மதீனாவில் தொட வைப்பதற்காக வேண்டி அப்துல்லாஹ் இப்னு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நியமித்து விட்டு ரெடியாகிறார். நபி அவர்களுடைய பாதுகாப்புக்காக வேண்டி முன்னால் சஹாப் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சஹாப் பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேரும் நபி அவர்கள் குதிரையில் உட்கார்ந்து இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் முன்னால் போறாங்க பாதுகாப்பாங்க. சன்னியத்துல் வதா அப்படிங்கிற இடம் வரும்பொழுது ஒரு பெரிய கூட்டம் ஒன்று இந்த போர் கூட்டத்தோடு சேர்கிறது. கூட வராங்க. நபி அவர்கள் கேட்டார், யாரு அப்படின்னு இவர்கள் குறைசிகளுக்கு எதிராக நமக்கு உதவி செய்வதற்காக வேண்டி வந்திருக்கின்ற யூதர்களிலிருந்து ஒரு கூட்டம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படியா, நம்மிடத்தில் எந்த அனுமதியும் இல்லாமல் இதுக்கு முன்னால் இவங்க வந்துட்டார்களே, இடையில இவர்களை சேர்க்காதீர்கள், இவர்களை படையில் இருந்து தள்ளி விடுங்கள் போயிட்டாங்க. ஷைகான் அப்படிங்கிற இடம் வருகின்றது. நபி அவர்கள் படையை தயார் செய்கின்றார்கள். யார் எந்த யார் யாரெல்லாம் போர்ல கலக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முறை இருக்கின்றது. அந்த முறையை தயார் செய்யறாங்க. சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் அந்த இடத்துல போருக்கு வரணும். போர் செய்யற ஆவல் ஏறத்தாழ உகது போர்ல மட்டும் பெயர் வருகின்றது. 10 சிறுவர்கள். அவர்கள் போருக்கு தயாரான சிறுவர்களே கிடையாது. முக்கியமா யாரா? உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ சயீத் அல் குதுரி ரலியல்லாஹு அன்ஹு, இது போன்றவர்கள் எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் போர் எல்லாரும் கூட்டத்தோட வந்துட்டாங்க. எல்லாரும் இந்த இடத்துல உட்கார்ந்து போர் அமைப்பிற்காக வேண்டி யார் யார் வரா அப்படின்னு சொல்லி வரிசையாக இருக்க வைத்து ஒவ்வொரு ஆளா நிமிஷத்துல செக் பண்ணும் பொழுது அவ்வளவு சிறுவர்களும் கிடைக்கிறாங்க. எல்லாரையும் அடிச்சு வீட்டுக்கு போகணும் கேட்டுட்டாங்க. தொழில் வரும்போது நாலு மாதிரி வைப்போம் நாலு மாதிரி வைப்போம்னு வராங்கல்ல. இங்க வந்து ஆமா இங்க வந்து பெரிய விளையாட்டே காப்பிக்கிறது. பசங்க குறுக்க ஓடுற ஓட்ட இருக்குது. அதனால அவர்களை இதுல பழக்கணும். அது தவறல்ல. ஆனா கொஞ்சம் ஒழுங்கா அவர்கள பக்கத்துல நிப்பாட்டி வைக்கணும். சில நேரத்துல இங்க கொண்டு வந்து சின்ன பிள்ளைங்களும் முன்னால கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. அவரு இமாமுக்கு முன்னால போய் அவரை பார்க்க வேண்டியது. நம்ம இவரை பார்க்கறதா நம்ம ஓர்றதா? அவன் வந்து சும்மா நிக்க மாட்டான். நம்ம முந்தைய நேரம் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் ஆள் காணாது. கொஞ்ச நேரத்தில் திரும்பி வருவோம். இது மாதிரி மொத்தம் தொழுகையில ரெண்டு பேரும் ஓடுவாங்க. தொழுகையில ஓடுறாங்க ரெண்டு பேரும். இன்னொரு நாள் யாருக்கு செய்தார் மகனுக்கா தெரியுமா? வேற வேற யாரா கருப்பா கருணு ஆள்
தொழுகையில தூங்குவாங்க சில பேர் தெரியுங்களா, தொழுகையில தூங்குவோம். தொழுகையிலன்னா அது சும்மாவே இருக்கும், நிற்கும் போது சக்கீன திறம் போவாங்க. அப்புறம் திருப்பி சபையா வந்து ரொம்ப உச்சாரணம் பண்ணிட்டு வர, இது தொழு தூங்கிக்கிட்டே ஓடுறாரு. முதல் ஒரு ரெண்டு பேரும் தான் அந்த பசங்க பிள்ளைங்க ஓடுவாங்க, ரெண்டாவது தூங்குறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பட்டாளத்திலே இந்த சிறுவர்களை எல்லாம் நபி அவர்கள் ஒதுக்குகின்றார்கள். அதுல ரெண்டு பேர், ஒருத்தர் ராஃபி இப்னு சதீக், இவர் ஒரு சிறுவர், ஆனால் நபி அவர்கள் இந்த போர் பட்டாளத்திலே சேர்த்துக் கொண்டார்கள். என்னன்னா சிறு பிள்ளையிலேயே இவர் குறிபார்த்த அன்பு இது திறன் பெற்றவர் ராஃபி இப்னு சதீக ரலியல்லாஹு அன்ஹு. உயரத்தில் இருக்காங்க, சகாபாக்களுடைய பிள்ளைகளுக்கு கூட போரில் கலப்பதிலே கூட ஆர்வம் போர் சும்மா போர் என்ன ஏசி போடல அப்படின்னு சொல்லி நம்மளால வேக்கிறது கூட தாங்க முடியல. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய சகாபாக்கள் தங்களுடைய உயிர் போவதை அவர்கள் பெரும்பேராக, அவங்களுடைய குடும்பங்களினுடைய நிலை என்ன, பிள்ளைகளினுடைய நிலை என்ன, மனைவிமார்களுடைய நிலை என்ன, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க என்ன பாசம் இல்லாம இருந்தா அதான் அல்லாஹ் தஆலா அந்த நபியினுடைய சுஹபத்துக்காக தேர்ந்தெடுக்கிறோம். நம்ம எல்லாம் தேர்ந்தெடுக்கல, நம்ம ஓடி இருக்கோம், அல்லாஹ் பாதுகாத்தான். நம்ம நாமெல்லாம் ஊருக்கு ஒரு கூப்பிட்டு இருந்தா இந்த பக்கம் பாரு, இந்த பக்கமா இருக்க வண்டி சூட்டு விட்டுருப்போம், ஒண்ணு வேலைக்கு ஆகாதப்பா போது போறாக்குமா ஆளவுக்கு. எனக்கு சரி ரெண்டு பேரும் சண்டை கொடுங்கப்பா, ரெண்டு பேரையும் மற்போர் புரிய விடுகின்றார் மல்யுத்தம். ரெண்டு பேருக்கு நடக்குது, சின்ன பிள்ளைங்க ரெண்டு பேரும். அதுல ராஃபிள் சதீஜர்கள் எல்லாம் அவருடைய கீழே தள்ளி சமுதத்துக்கு ஜுந்து மேல ஏறிப்பாரு. சார் ரெண்டு பேருக்கும் அனுமதி கொடுக்குறேன், சரி நீ சரி. எனக்கு என்ன தோணுதுன்னா ராஃபிள் சதீஜர்கள் எல்லாம் அவர்கள் அவர் சின்ன பிள்ளை அவர் நினைச்சிருப்பாரு நம்மளுக்கு ஓகே ஆயிடுச்சு, சரி இவரே நம்ம எடுத்துக்கிடுவோம் சொல்லி அவரே வேணாலும் கீழே கொடுத்துருக்கு அவர் தான் முகமது பின் மஸ்லமா.
அவர் அன்றைக்கு அவர்தான் தலைமையாக வச்சாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாதுகாப்புக்காக வேண்டி தனி ஒரு சஹாபியருடைய பேர் தருவான். அவர் நபியினுடைய தனி பாதுகாப்புக்காக நினைக்கிறார். ராத்திரி முடிஞ்சு தஹஜ்ஜு தொழுதுட்டு ஃபஜ்ருக்கு முன்னாடியே அந்த இடத்தை விட்டு புறப்பட்டார். தஹஜ்ஜு தொழுது முடிச்ச உடனே அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு அஷ்ஷௌத் அப்படிங்கிற இடத்துல ஃபஜ்ர் தொழுதார். ஃபஜ்ர் தொழுதுட்டு தன்னுடைய படை வீரர்களோடு சேர்ந்து உட்கார்ந்து இருக்கும் பொழுது அந்த முனாஃபிக்குகள் இருந்தவங்க அவங்க இருந்தாங்க. அவன் பேர் என்ன? அப்துல்லா இப்னு உபய் இப்னு சொல்லுங்க. அவன் சொன்னான், முஹம்மதி அல்லாஹ்வின் தூதரவர்களே, நீங்க போர் செய்ய போனா பரவாயில்ல, நீங்கள் அங்க போய் மூத்தா போகணும். நீங்க மூத்தா, நீங்க உங்களுடைய ஆலோசனையின் பேர்ல வரல, மற்றவர்களுடைய ஆலோசனைக்கு கட்டுப்பட்டு நீங்கள் இந்த போருக்கு வந்திருக்கின்றீர்கள். எனவே நானும் என்னுடைய தோழர்களும் இந்த போருக்கு வர்றதுக்கு நாங்க எங்களுக்கு விருப்பம் இல்லை. அவனோடு சேர்ந்தவர்கள் மொத்தம் 300 பேர், மொத்தமே எத்தனை பேர் தான் வந்திருந்தாங்க? 1000 பேர்ல 300 பேர் மெதுவாக நழுவ ஆரம்பிக்கிறார். பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவோ எடுத்து சொல்றாங்க, கேட்கல. அங்கிருந்து கிளம்பி போகும் வழியில் அப்துல்லா இப்னு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இவர்களிடத்திலே போய் தஸ்கீல் பண்றாங்க, இப்போ போகாதீங்க, போருக்கு வாங்க, அல்லாஹ் உதவியை கொடுப்பார். கேட்கவே இல்லை, நீங்க போய் சாப்பிட போறதுக்கு நான் எதிர்ப்போம். அதுக்கு பிறகு அவரே அந்த இடத்துல, நீங்க உங்களுக்கும் அல்லாஹ்விற்கும் இடையில் உள்ளது அல்லாஹ் உங்களை நாசமாக்குவான், அவர் அங்கேயே உட்கார்ந்து சமைச்சிட்டு திரும்பி வந்துடுறார். 700 பேரோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹதுக்கு போகும் பொழுது நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி நடு இடத்துல முஷ்ரிக்கீன் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டாங்க, உஹது மலைக்கு இந்த எதிரிகளுக்கு கண்ணில் படாமல் போகிறதுக்கு வழி தெரிஞ்சவங்க யாராவது இருக்கிறீங்களா? அப்போ ஒரு சஹாபி, யார சொல்லலாம், நான் கூட்டிட்டு போறேன் என்று மதீனாவினுடைய அந்த பகுதியில் இருந்து பேரீட்டப்பட தோட்டங்களில் உள்ள பூந்து 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 எதிரிகளுடைய கண்ணில் படாமல் உஹது மலைக்கு கூட்டிட்டு போறாரு. அதில் ஒரு தோட்டம், ஒரு முனாஃபிக்குடைய தோட்டம், அவன் பேர் மிர்பா. அவங்க ரெண்டு கண்ணும் தெரியாது, ஆனால் போகக்கூடியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான், அவர்களுடைய தோழர்கள் தான் அப்படின்னு புரிஞ்சுட்டாங்க. போய் சுற்றி போய் ஒரு குறிப்பிட்ட இடத்துல உகது மலையினுடைய மேல் பகுதியில தன்னுடைய படையை ரெடி பண்ணிக்கிறார். ரெடி பண்ணிட்டு கண்ணாத் என்ற ஒரு சிறு மேட்டு பகுதி, இன்னைக்கு உகதுல போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு சிறு மேட்டு பகுதி, அந்த மேட்டு பகுதியில சில வீரர்களை நிற்க வைக்கிறார். நபி அவர்கள் இருந்த அந்த படை இடத்தில் இருந்து 180 மீட்டர் தூரத்துல நிக்க வச்சு மொத்தம் 50 வீரர்கள் நிக்க வைக்கிறாங்க. நிக்க வச்சு சொல்றாங்க, இந்த காரணத்தை முன்னிட்டு இந்த மலையிலிருந்து நீங்கள் கீழே வரக்கூடாது. ஏன் அப்படின்னா, இவ எதிரிகள் எங்க சிக்கி இருக்கிறாங்க அப்படின்னா, மதீனாவிற்கும் நபி அவர்களுடைய படைக்கும் இடையில சிக்கி இருக்கிறாங்க. இவர்கள் பின்புறம் இருந்து எங்களை தாக்க கூடும் அப்படிங்கிற இடம் தான் இந்த கண்ணாத் என்ற மலை. இந்த மலையிலிருந்து பின்புறமாக யாராவது வந்தால் அங்கே இது கொன்று விட்டால் அவர்கள் இங்கு வந்து தாக்க முடியாது, நடுவில் எதிரிகள் சிக்கிக் கொள்வார்கள். எனவே நீங்கள் இந்த மலையிலிருந்து எக்காரணத்தை முன்னிட்டு இறங்கக்கூடாது. ஒரு சமயம் நாங்கள் தோற்று எங்களுடைய பிணங்களை மீறி எங்களுடைய பிணங்கள் விதிக்கப்பட்டு எதிரிகள் எல்லாம் எங்களை விதித்துக் கொண்டு செல்வதை பார்த்தாலும் நீங்க என்ன செய்யக்கூடாது, இறங்கக்கூடாது. ஒரு சமயம் நாங்கள் எல்லாம் வெற்றி பெற்று நாங்கள் போர் செல்வங்களோடு இங்கிருந்து போர் செல்வங்களை எடுத்துக்கொண்டு திரும்பி போவதை நீங்கள் பார்த்தாலும் இங்கிருந்து அதுக்கு பிறகு ஒண்ணு சொல்றாங்க, நாங்கள் இறந்து எங்களுடைய பிணங்களை கழுகுகள் கொத்தி செல்வதை பார்த்தால் கூட அங்க இருக்கிறாங்க. எவ்வளவு உறுதியான கட்டளை பாருங்க, எவ்வளவு உறுதியான கட்டளை. பின்னால் வரும் இந்த ஒரு கட்டளையை மீறியதால் தான் முதல்ல பெரிய தோல்வி இருந்துச்சு. நம்ம 1000 கட்டளைகளை மீறிட்டு இருக்கிறோம். நபி அவர்களுடைய சுன்னத்துகள்ல எதை செய்தோம் சொல்றதுக்கு நமக்கு உரிமை இருக்கு.
எல்லாவற்றையுமே நாம் மீறி கொண்டிருக்கிறோம். அதனால் அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை தருவான், வேலத்திற்கு ஒரு இரவு நம்ம வந்துட்டா போதும் என்ற என்ன வேலம் இருக்கின்றது தரட்டும், வேண்டாம் அல்லாஹ் அப்படியே ஆமீனாக்கி வைக்கின்றான். ஆனாலும் அது எந்த அளவுக்கு அந்த எண்ணம் சரியான நாம் செய்திருக்கின்ற பாவங்கள், நம்முடைய நம்முடைய பாவத்தில் முங்கி இருக்கக்கூடிய இந்த தருணங்களை ரமலானை விட அழகாக கழிப்பதற்கு, அழகாக அதை கழுவுவதற்கு வேறு எந்த நேரம் நமக்கு கிடைக்கும் பாருங்க. இன்றைக்கு இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு அல்ஹம்துலில்லா, ஒவ்வொரு ஒற்றைப்படையிலையும் கூட்டம் வருகிறது. ஆனாலும் ரமலானுடைய முழு நாட்களிலும் குறிப்பாக இந்த கடைசி 10 இரவுகளில் நாம் அல்லாஹ்விடத்தில் நம்முடைய பாவங்களில் இருந்து முழுக்க முழுக்க சுத்தமாக கொள்ள வேண்டும். நமக்கு கிடைச்ச பெரும் பாக்கியம், பெரும் பாக்கியம். முன்னால் உள்ள உம்மத்துக்கள் எல்லாம் 1000 வருடங்கள், 1000க்கு மேற்பட்ட வருடங்கள் வாழ கொடுக்கப்பட்டார்கள். ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீராஜில் போயிருக்கும் போது அழுகுறாங்க, அழுகுறாங்க. நபி அவர்கள் கேட்டார்கள், ஏன் அழுகுறீங்கன்னு கேட்ட போது ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உம்மத் கொஞ்சம் பேர் தான், உங்களுடைய உம்மத் எக்கச்சக்கமான உம்மத், எவ்வளவு பெரிய உம்மத், ஆனால் நீங்கள் அதிகமாக சொல்வதற்கு போவீங்க, என்னுடைய உம்மத்துக்காக ஒப்ப மாட்டாங்க. இதை நினைச்சு நாளும் அவங்களுக்கு அவங்களுடைய உம்மத்தின் மீது கவனம். இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய பேட்டம் கொடுத்திருக்கிறான். லாஸ்ட் டைம்ல வந்துட்டு முதல்ல இது விடும் சொல்வது விடுவோம், நம்மளால சும்மா போறாங்க. கடைசியில அதற்குரிய அதற்காக வேண்டிதான் இந்த இரவு எல்லாம் கொடுத்திருக்கின்றார். இந்த ஒரு இரவிலே, இந்த இரவு சொல்லல நான், அது யாராவது கேட்டுட்டு அதுக்கு 24 லைலத்துல் இரவு டிக்ளேர் பண்ணியிருக்கிறார் அறிவிச்சிருக்கோம். அந்த லைலத்துல் இரவு என்ற ரமலானுடைய ஒரு இரவை அல்லாஹ் 84 வருடங்களினுடைய வணக்கத்திற்கு ஈடாக ஆக்கி வைத்திருக்கின்றார். ஒரு ரெண்டரை நீங்கள் சொல்லுங்க, 84 வருஷம் சொல்றது ரெண்டரை. ஒரு ஜுசு குரான் ஓதுங்க, 84 வருஷம் ஓதுங்க. அதுல கூட அரட்டை அடிச்சுட்டு பீச்சுக்கு போயிட்டு இருக்கிறது எல்லாம் வெட்டியா கழிச்சுட்டு என்னவோ இவர் லைலத்துல் கத்ர் தேடி தேடி கடல்ல போயிட்டு வந்தது மாதிரி வீட்டுல வந்து தூங்க வேண்டியது. இந்த இரவுகளில் நம்முடைய பாவ மன்னிப்பிற்கு ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். நம்முடைய பாவங்கள் கழுவப்படுவதற்காக வேண்டி இந்த இத்தகைய இரவுகளை போல் இன்னொரு இரவு கிடைக்காது. ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அழுது அழுது கேட்கின்ற துவா, அல்லாஹ்வினுடைய அரசை எட்ட வேண்டும் என்றாலும் சில நிபந்தனைகள் இருக்கிறது, சில நிபந்தனைகள். யார் தாய் தந்தைக்கு மாறு செய்வானோ அல்லாஹ் அவனுடைய துவாவை ஏற்றுக்கொள்வதில்லை. நம்முடைய நிலை என்ன அப்படிங்கறத நாமே பரிசீலனை செய்து பார்க்கிறோம். நம்ம எத்தனை பேர் நம்முடைய தாய் தந்தையர்களிடமிருந்து நாம் விலகி இருக்கின்றோம். சில பேர் இருக்கிறாங்க தாய் தந்தை நம்முடைய வீட்டுக்கு வர வந்து வர வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் சொந்தமான பேசிக்கிட்டு இங்க வந்து இருந்துக்கிட்டு நீ பின்னால நீயும் உன்னுடைய பிள்ளைகளும் கடைசியில பின்னால் பின்னாட்களில் இது போன்ற ஒரு நிலைமை வந்துவிட்டால் என்ன ஏற்படும்? அல்லாஹ் கொடுத்த பெரிய வாழ்க்கையில தாய் தந்தையர்களை வைத்து பாதுகாப்பு. யார் தாய் தந்தையரை வைத்து பாதுகாக்கின்றாரோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அவர்களுடைய இரணத்திலே பரக்கத்து ஏற்படும், அவர்களுடைய ரிசுத்தில் அல்லாஹ் அபிவிருத்தி ஏற்படுவான், அவர்களுக்கு நீண்ட வாழ்க்கையை ரப்பல் ஆலமீன் நிம்மதியாக கொடுப்பான். இந்த உலகிலேயே அதற்குரிய பலன் கிடைக்கும். யார் அவர்களை விரட்டுகின்றாரோ அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய பெரும்பாவங்களில் ஒன்று, பெரும்பாவங்களில் ஒன்று.
ஒக்கூக்குள் வாழ்க்கை தாய் நண்பர்களிடத்தில் கடமையான அல்லாஹ்வுடைய இபாதத்திற்கு அடுத்தது அல்லாஹ் சொல்லுவது நீங்கள் உங்களுடைய தாய் தந்தைகளை முகம் சுருக்கி வைத்து விடாதீர்கள். அது உஃப் என்ற வார்த்தைக்கு ஜீன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சில பேர் தெரிஞ்சுமா பண்ணியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு கூட தெரிஞ்சுமா பண்ண முடியாது. ஏன்னா ஜீங்கிறது ஆக மோசமான வார்த்தை. தாய் தந்தைகளுக்கு முன்னால் முகம் சுழிப்பது கூட கூடாது. முகம் சுழிப்பது கூட கூடாது. அல்லாஹ் அதுக்கு மேல சொல்றா உங்களுடைய தாய் தந்தையர்களிடத்திலே நீங்கள் பேசும் பொழுது பணிவில் இரட்டைகளை கீழே தாழ்த்திக் கொள்ளுங்கள். பணிவில் இரட்டைகளை கீழே தாழ்த்திக் கொள்ளுங்கள். ரொம்ப பணிஞ்சு அவங்கள்ட்ட பேசுங்க. அறிந்து கூட பேச நான் பேசிருக்கா அப்படின்ல யாரு அவங்க அத்தாவை பத்தி இவர் ஃப்ரெண்டு பிரிசருக்கு போகுது. இவன் அங்க போய் உங்களுக்கு புரிசாக்கதான் இருக்கு. யாரு இவங்க ரெண்டு பேரும் இவங்க அத்தாவை பத்தி பாப்பா பத்தி பேசுற பேச்சு பெருசு. ஏ இவங்க அத்தா ஒரு பேர் அது கிடக்குண்டா அது கிடக்கும். தாய் தந்தையர்களோடு நாம் இப்படி நடந்து கொள்ளுங்கள். மரம் என்ன செய்ய அவர்களுக்காக வேண்டி அல்லாவிடத்திலே துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ் சிறு வயதிலே எங்களை எந்த அளவிற்கு பிரியத்துடன் அவர்கள் வளர்த்தார்களோ அது போன்று இந்த வயதிலே நீ அவர்கள் மீது ரக்கம் காட்டி அவர்கள் அவர்களை சிறுமைப்படுத்துவாய் அவர்களை நீ பாதுகாப்பாயாக தாய்ந்தேர்களுக்காக வேண்டி நாம் துஆ செய்ய வேண்டும். இருக்கிறதிலேயே அதிகமான நன்மைகளை கொண்டு தருவது தாய்ந்தேர்களுக்கு நாம் செய்யக்கூடிய நச்சயம். ஒரு சமயம் நம்மை விட்டு அவர்கள் பிரிந்து விட்டார்கள். நம்மை விட்டு அவங்க பிரிஞ்சிட்டாங்க. அவங்களுக்கு அப்படி துவாக்கிடுங்க. அவர்களுடைய மன்னரையும் வெளிச்சத்துக்காக அவர்களுக்காக வேண்டி ஈசா சுவாபம் செய்யுங்க. அவங்க பேர்ல சதத்தா செயலாக்குகளை செய்யுங்க. அவர்களுக்காக வேண்டி அவர்களுடைய நன்மைக்காக வேண்டி நாளை மறுமையிலே அல்லாஹ் அவர்களை சொர்க்கத்திலே கொண்டு சேர்ப்பதற்காக வேண்டி நம்முடைய காசு குணங்களால் எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு செய்யுங்க. தாய் தந்தைகளுக்கு யார் மானு செய்கிறாரோ அவருடைய துவாவை அல்லாஹ் இங்கே ஒப்புக்கொள்ளுங்கள். நீங்க தௌபாவில என்ன கதர்னாலும் அல்லாஹ் என்ன செய்வது. அதே போல யார் பிற முஸ்லிம்களோடு சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றார்களோ அந்த துவாவையும் அல்லாஹ் ஏற்பது. ஏ நான் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனு கேட்டான் எங்க இருந்தா இதை பிடிச்சாங்க. அவன் பேசுறான் அவங்க தான் பேசுவான். அப்படியா இருக்கு அவன் மோசமா பேசினாலும் நம்ம ஒழுங்கா பேசுவோம். இஸ்லாம் இதுதான் சொல்லி அவர்கள் செய்வது உறவை உறவினர்கள் வெட்டி வாழ்ந்தாலும் நீங்கள் ஒட்டி வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லதாக சொல்லுறாங்க. பிறர் பேசாமல் சென்றாலும் நீங்கள் அவர்களுக்கு சலாம் சொல்லுங்கள். சும்மா சின்ன சின்ன பிரச்சனை ஒண்ணுமில்லாத சிறிய விஷயங்களுக்காக வேண்டி உறவினர்களோடு வருடக்கணக்கிலே பேசாமல் இருப்பது வருஷக்கணக்கில் ஒண்ணுமே இருக்காது. அவர் வீட்டுக்கு நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு அவர் வந்திருக்க மாட்டார். இது என்ன பெரிய ரொம்ப பெரிய குற்ற நாளை மாசத்துல முதல் கேள்வி இதே கேட்கப்போம். ஏண்டா அப்துல் கார் வீட்டு கல்யாணத்துக்கு அது என்னது ஃபைஸ் மஹாலுக்கு போறேன்னா கேட்கப்போம். அவர் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன வேலையா போச்சுங்க அவர் வியாபார விஷயமா விஷயம் அதெல்லாம் சொல்லாதீங்க மச்சான். நீங்க வேணுமே நம்மள வந்து இந்த மாதிரி பண்ணிடுங்க மச்சான். இதெல்லாம் நான் ஏற்றுக்க முடியாது ஏன்னா மச்சன்கிட்ட தான் ரொம்ப கட்டுவாங்க போட்டு ஏறி விதிக்கலாம் பாருங்க. அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. அதெல்லாம் நம்ம ஏற்றுக்க முடியாது இல்ல மச்சா உங்களுக்கு சரியா இப்படி என்ன சொல்லுவாங்க என்ன சொன்னா அது இதையே சொல்லி வருஷ கடல பேசாம என்ன கல்யாணத்துக்கு வராம போனா என்ன கல்யாணத்துல வந்து 500 ரூபாய் இப்ப 1500 ரூபாய் வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி வாங்கிக்க வேண்டியதா வேற ஏதாவது ஒரு நிலைமைகளில் அதை சரி செய்து கொள்ள வேண்டும். இந்த சின்ன பிரச்சனைகளை ரொம்ப பெருசாக்கி நமக்கு இடையில் உண்டான பிரச்சனைகளை விரிப்பது. இப்ப புதுசா இப்போ ஒரு நோய் இருக்கு. இப்ப சமாதானங்கள் என்னன்னா இயக்கத்தோட அவர் இன்னொரு இயக்கத்தோட பேச சவால் இல்ல மாட்டார். அடிப்படையில் இருக்கக்கூடிய இருந்தார்னா அவர் டிபி டப்பா டிப்பில இருந்தார்னா இவங்க ரெண்டு பேசிக்கிறாங்க. ஏன்
நீங்கள் ரொம்ப தான் முஸ்லீம். அதற்கு பிறகுதான் உங்களுடைய இயக்கமும் எல்லாமே முஸ்லிம்கள் என்ற ரீதியில் நீங்கள் சகோதரர்களாக இருங்கள். அவன் என்னென்னவோ செஞ்சு ஆட்சியில் ஏறி உட்கார்ந்துட்டான், ஜனாதிபதி வேட்பாளருக்கு அறிவிச்சுட்டா, இருக்கிற எல்லா பொருளாதார செயலையும் செஞ்சு உட்கார்ந்துருக்கா, இன்னும் முஸ்லீம் எல்லையில் உங்களுக்கு மத்தியை சண்டையிட்டுக் கொண்டிருந்தால் நிலைமை தான் என்ன ஆகுது? இப்படியா சண்டை போடுறது? அதே மாதிரி சில பேர் இருக்கிறாங்க, அவங்க ரொம்ப தீனுடையவர்கள், தீனுடைய சாத்திகளையே சொல்றேன், தாலிமில் உட்கார்னா அவங்க கூட சந்தி சலாந்து விட அவங்களும் கூட லெஸ்ட்ல வர்றா, அவங்கெல்லாம் வேற என்ன வேற நடக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு இடையிலான இந்த சண்டை சச்சரவுகளை முற்றிலும் ஒதுக்குங்கள். இதுக்கு சில பேர் தூபம் போட்டுக்கிட்டே இருப்போம். அவருக்கு என்ன வேலை அப்படின்னா, இந்த ரெண்டு இயக்க தோழர்களுக்கு மத்தியில, நண்பர்களுக்கு மத்தியில எதையாவது கிளந்து 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 சண்டை முடி போட்டுக்கிட்டே இருக்கு. இதனால என்ன ஆகும், ஒருவர் மற்றவருக்கு மத்தியிலே மனசுல வந்து ரொம்ப பெரிய சங்கடத்தை உண்டாகும். இதுல அவர் சொன்னது மாதிரி மேல கீழே கட் பண்ணி அழகா ரெக்கார்ட் பண்ணி இங்க பாருங்க, அவர் பேசுனது கேளுங்க, அவர் பேசுனது கேளுங்க, இவர் கேட்கணும் பேசுகிறார். அதுக்கப்புறம் இவருக்கு அந்த நண்பரை பார்த்தால் பார்க்கறது கூட மனசு வரும். இது மனதுடைய இயற்கை. இந்த வேலையை ஏன் இந்த சுமுகார போய் செய்யறோம்? இந்த வேலையை யாரு செய்தித்தார்களோ அவர்கள் இருந்து ஒதுக்கி விடுங்கள். இந்த மாதிரி ஆட்கள் உங்க வாட்ஸ்அப் குரூப்லயோ அல்லது பேஸ்புக் நண்பர்களாகவோ என்னவோ நான் சொல்றது இல்லைன்னா நீங்க பெரிய ஹராம் மாதிரி நினைச்சுட்டு இருக்காதீங்க, எல்லாருமே இருக்குது. இந்த மாதிரி இருந்தா இவர்கள் உடனடியா அன்ஃபிரன்ஸ் இவங்களை வந்து அதுல இருந்து டெலிட் பண்ணிடுங்க. இவங்க கூட இருக்கவே இருக்காதீங்க. இந்த குரூப்னு ஒண்ணு வச்சுட்டு இவங்க கொடுக்குற பாடல் அது இந்த ஊரா ஊரான குரூப் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு குரூப், ஏதோ பெரிய நன்மை செஞ்சு ஜனாதிபதி மாளிகையில முடியிருந்து போற மாதிரி இவர் அப்படி சொல்லிட்டு இருந்த மாதிரினால அதை உடனே அது இதுக்கிடையில சண்டை. யார் இந்த சண்டையில் சிக்கி பேசாமல் இருக்கின்றார்களோ அவர்களுடைய துவாவை தான் ஏற்றுக்கொள்ளும். நிராகரிக்கப்படக்கூடிய நபர்கள் இவர்கள் எல்லாம். அதனால இந்த இவைகளில் இருந்தெல்லாம் நீங்கள் தூரமாகி அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யணும். தௌபா எப்படி இருக்க வேண்டும் என்றால், கடந்த காலங்களில் நாம் செய்த தவறுகளுக்கான உண்மையான ஒரு கை சேதம் அதில் இருக்கும், கை சேதம் இருக்கும். இப்போ அந்த கை சேதத்துடனே அல்லாஹ்விடத்தில் கையேந்தனும், இனி நான் வருங்காலத்தில் இத்தகைய தவறுகளில் ஈடுபட மாட்டேன் அல்லாஹ்விடத்தில் நாம் தௌபா செய்யும் பொழுது ரப்பல் ஆலமீன் நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற அழுக்காறுகளை நீக்குவார், நம்முடைய பாவங்களை மன்னிப்பார். அல்லாஹ் இந்த ரமலானிலேயே நாம் சுத்தமானவர்களாக ரப்பல் ஆலமீன் நம்மை மாற்றிவிடுவார் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அடுத்தது இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஒரு 15 நிமிடம் கொஞ்சம் இடைவெளி பாத்ரூம் திரும்ப போயிட்டு வந்திருக்கேன். சரியாக 11:30 இன்ஷா அல்லாஹ் திக்ர் மஜ்லிஸ் ஆரம்பமாகும். திக்ர் மஜ்லிஸ் முடிஞ்ச உடனே இன்ஷா அல்லாஹ் கேள்வி பதில் நிகழ்ச்சி ஆரம்பமாகும். யாரும் போயிட வேண்டியதில்லை, எல்லோரும் வந்து சேர்ந்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். ஒரு சிறிய அறிவிப்பு, 40 ஞாயிற்றுக்கிழமைகளில் அரபி மொழி பயிற்சி இலவசமாக கொடுக்கப்படுகிறது. ஏறத்தால் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் உள்ள கட்டணம் உள்ளது. மௌலவி ஜமீல் பாஷா உமரி அவர்களின் மூலமாக ஒரு பெரிய அளவுல அரபி மொழியை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அதற்குரிய வகுப்புகளும் நடைபெறுகிறது. கீழே நோட்டீஸ் இருக்கும், வாங்கி யாருக்கு இதன் மூலமாக நீங்கள் குரான் ஹதீஸை ரொம்ப தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அரபியை மிக ஈஸியாக பேசக்கூடிய அளவிற்கு ஒரு ஞானத்தை உங்களுக்கு கொடுப்பதற்கு அவங்க முயற்சி செய்கிறார். அடுத்து ஒரு முக்கியமான அறிவிப்பு, இன்ஷா அல்லாஹ் பெருநாளைக்கான பிரியாணி மக்கா மஸ்ஜிதினுடைய தரப்பிலே செய்யப்பட்டு விநியோகத்திற்காக வேண்டிய டோக்கன் இருக்குது. நீங்க வெளியில போய் வாங்கினா கூட 1700, 1 கிலோவே 1700, 2200 மேல
இந்த மூணு கிலோவே அவ்வளவுதான். அதனால நீங்கள் இதை நல்ல வாய்ப்பாக பயன்படுத்தி கொடுங்கள். ஒண்ணு, இரண்டாவது நீங்கள் போடக்கூடிய, நீங்கள் வாங்கக்கூடிய அந்த பிரியாணியினுடைய காசு, அதற்கு மேல் அதுல கிடைக்கக்கூடிய வருமானம் எல்லாம் மஸ்ஜிதினுடைய நிலவுகளில் செலவு செய்யப்படுகிறது. இந்த ஒரு அரிய வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் தாராளமாக இதை வாங்கி மஸ்ஜிதிற்கு ஒரு உதவியாகவும் இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய நேரத்திற்கு இன்ஷா அல்லாஹ் பிரியாணி சப்ளை செய்யப்படும். அஸ்ஸலாமு அலைக்கும்.